ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் ரஷ்யாவினுடைய பிரைவேட் ஆர்மி என்று சொல்லப்படுகின்ற வாக்னர் குழுதான் உக்ரைனில் முன்னிலையாக நின்று போரை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரையும் வாக்னர் குழுவை சேர்ந்து 30,000 அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் 9,000 அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவானது சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா சொன்ன இந்த கருத்தை நாங்கள் நம்ப முடியுமா என்று கேட்டால் 50% தான் நம்ப முடியும். ஏனென்றால் இந்த அமெரிக்கா தான் வாக்னர் குழுவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டார். வாக்னர் குழுவுக்கு மட்டுமில்லாமல் வாக்னர் குழுவுக்கு உதவி செய்கிற நபர்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை போட்டார்கள். ஆகவே அமெரிக்கா வாக்னர் குழுவை பற்றி சொல்வதை நாங்கள் 50% தான் நம்ப முடியும். அதே நேரத்தில் வாக்னர் குழுவுக்கு எதிராக அமெரிக்காவானது பொருளாதார தடைகளை போடுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வாக்னர் குழு தான் சொல்லிடர் பகுதியை முழுமையாக கைப்பற்றி இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பாக்மோத் பகுதியிலும் இந்த வாக்னர் குழு தான் தொடர்ந்து போராடி வருகின்றனர். என்னதான் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு 1 வருஷமாக ஆயுதங்களை கொடுத்தாலும் இந்த வாக்னர் குழுவானது தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டு வருகின்றனர். இந்த கடுப்பில் தான் அமெரிக்காவானது வாக்னர் குழு மேல பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள். இதனை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் உக்ரைனானது வெற்றி பெறணும் என்றால் உக்ரைனானது நேட்டோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்றும் இதை விட்டு உக்ரைனானது வெற்றி பெறுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று செலன்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்து 1 வருஷமாக போது, ஆனால் செலன்சி அவர்கள் இதுவரையும் என்ன தெரிந்தில்லை என்பது இவரோட இந்த கருத்தை வச்சு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன் என்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், உக்ரைனானது நேட்டோவிட இணைய போறேன் என்று சொன்னதுதான். இப்படி உக்ரைனானது விருப்பப்பட்ட தேவையான ஜெர்மனி போன்ற நாடுகளும் உக்ரைனுக்கு தேவையான பைட்டை ஜெட்டை மற்ற நாடுகள் கொடுப்பார்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இப்போது போலந்தானது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ரஷ்யாவானது உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்படி உலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான பைட்டை ஜெட்டை நாங்கள் கொடுக்கிற முடிவில் இல்லையாண்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வரிசையில் இப்போது உக்ரைனோட பெஸ்ட் ஃப்
ஒரு சின்ன ஒரு யோக்கான செய்தியை பார்க்கலாம். 2022 ஒவ்வொரு வாரமும் ரஷ்ய ராணுவ வீரர்களின் இறப்பு எண்ணிக்கையானது 250-300 இருந்ததென்றும், ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் அது டபுள் மடங்காக மாறியிருக்க பிபிசி ஆனது செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனவரியிலிருந்து ரஷ்யாவானது ஒபென்சிவான தாக்குதலை உக்ரைன் மீது செய்து வருகின்றனர். ஆனால் அதே மாதிரி உக்ரைன் ஆனது ஒபென்சிவான தாக்குதலை செய்யல. இதற்கு காரணம் என்னவென்றால், அமெரிக்காவானது தங்களுடைய ஆயுதம் உக்ரைனுக்கு வரும்பறை
ராஜ்யம் உக்ரைனை ஒபென்சிவான தாக்குதலை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த ஜனவரி மாதத்தில இருந்து ரஷ்யா தான் கடுமையான ஒபென்சிவ் தாக்குதலை செய்து வருகின்றனர். இப்படி இருக்கையில ரஷ்ய ராணுவ வீரர்கள் வாரத்துக்கு 500 அதிகமான பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்றது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. சரி ஓகே, பிபிசி சொல்ற மாதிரி பார்த்தாலும் ரஷ்யாவானது ஒபென்சிவான அட்டாக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகவே ஒபென்சிவ் அட்டாக்கை மேற்கொள்ளுகின்ற ரஷ்யா சைட்டில் இருந்து கிழமைக்கு 500 அதிகமான ராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறார்கள் என்றால் ஒபென்சிவ் அட்டாக்கை மேற்கொள்ளாத உக்ரைன் சைட்டில் இருந்து எத்தனை ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பார்கள்? அதனை பற்றி பிபிசியானது ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் ஒன்றுமே சொல்லல. ஆகவே பிபிசியோட இந்த செய்தியானது சிரிப்பை மட்டும்தான் ஏற்படுத்துகின்றது. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக முனிச் செக்யூரிட்டி கான்பரன்ஸ்ல பேசிய செலன்ஸ் அவர்கள் ரஷ்யாவானது உக்ரைன் மீது போர் தொடுத்து 1 முடிய போது, ஆகவே விரைவாக மேற்குள்ள நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தாருங்கள் என்று செலன்ஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார். என்னதான் செலன்ஸ் அவர்கள் வேகமாக தாருங்கள் என்று கேட்டிருந்தாலும் மேற்குள்ள நாடுகள் அதனை ஆறுதலாகத்தான் கொடுப்பார்கள். அடுத்ததாக ஜெர்மனியில யுகேவினுடைய தூதரகமானது இருக்கு. அங்க பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்த ஒரு நபர் முக்கியமான தகவல்களை ரஷ்யாவுக்கு விட்டிருக்கிறார் என்றும், இப்படி விற்கிறதன் மூலம் நாட்டுக்கு மட்டுமில்லாம சக ஊழியருக்கும் துரோகம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜூக்கவை சேர்ந்த நபருக்கு 13 சிறை தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதன் மூலம் பல நாடுகளில் ரஷ்யாவுக்கு ஆதரமான நபர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருது. அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவை சேர்ந்த நபர்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறது மட்டுமில்லாமல் முக்கியமான தலைமை பொறுப்புகளையும் இருக்கிறார்கள் என்பது பல பேருடைய கருத்தாகவும் இருக்கு. ஏனென்றால் பல நாடுகளில் இருக்கிற முக்கிய உயர் பதவியில் இருக்கிற நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ரஷ்யாவினுடைய உளவாளியாக இருப்பாரோ என்ற சந்தேகத்தில் தான் கைது செய்கிறோம் என்று நிறைய நாடுகளிலிருந்து இப்படியான செய்தியானது வெளிவந்திருக்கு. அடுத்ததாக பாக்மோத் பகுதிக்கு மிகவும் அருகில் இருக்கிற பரஸ்கோவிக்கா என்ற கிராமத்தை முழுமையாக கைப்பற்றி இருக்கிறோம் என்று வேக்னா குழுவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இந்த கிராமமானது டொனஸ் பகுதியில் இருக்கிற பாக்மோத்துக்கு வடக்கு பகுதியில் இருக்கு. ஆகவே இதன் மூலம் ரஷ்யாவானது கூடிய சீக்கிரம் பாக்மோத் பகுதியை முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இதனை பற்றிய உங்களோட கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களுக்கு 3 உட பரிசோதனையானது செய்திருக்கிறார்கள். அதன் பின் மருத்துவர்கள் இவர் வேலை செய்யறதுக்கு பிட்டாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஜோ பைடன் அவர்கள் யாருமே இல்லாத இடத்தை பார்த்து பேசுறது மட்டுமில்லாமல் ஒரு தரமே இல்லாத இடத்துல போய் கை கொடுக்கற மாதிரி நிற்பார். ஆகவே இதனையெல்லாம் பார்த்து இவருக்கு மனக்கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கலதான் இவருக்கான பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிற நபர் மனக்கோளாராக இருந்தார் என்றால் அவரோட முடிவானது நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்த உலகத்துக்கே ஆபத்தானதாக மாறிவிடும். இதனால்தான் அவருக்கான உடல் பரிசோதனையானது செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிகளை பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.